இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். ஒட்டுமொத்த நாடுகளோட பார்வையும் இப்போ நம்ம இந்தியா மேலதான் இருக்குன்றதை பத்தியும், இன்னும் 48 நாட்கள்ல இந்தியா புதிய வரலாறு எழுத போகுது அப்படின்றத பத்தியும், இந்தியாவோட வெற்றிக்காக உலக நாடுகள் மொத்தமும் இப்ப காத்து கிடக்கு அப்படின்றத பத்தியும், இந்த மிகப்பெரிய சாதனைக்கு பின்னாடி நம்ம தமிழகம் முதுகெலும்பா இருந்துச்சுன்ற மிகப்பெரிய சந்தோஷத்தை பற்றியும் உங்களோட பகிர்றது தான் இந்த பதிவு. நம்ம தமிழகம் எப்படி இந்த சாதனைக்கு பின்னாடி முதுகெலும்பாக இருந்துச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவோட சாதனை என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்த்துருவோம். அதாவது நேத்திக்கு சரியாக 2:43 மதியம் 2:43 இஸ்ரோவோட ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற ஆராய்ச்சி மையத்தில் இருந்து சதீஷ் தவான் அப்படின்ற ஆராய்ச்சி தளத்தில் ஒரு விண்கலம் இங்கேருந்து நிலவுக்கு ஏவப்படுது. இதன் மூலமாக உலகத்தில் 4வது நாடாக நிலவை தொட போகிற நாடு நம்ம இந்தியா அப்படின்ற பெருமை நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் 4வது நாடு தானே நம்ம இந்தியா போய் தொடப்போகுது, இதில் என்ன பெரிய விஷயம், இதில் என்ன புதிய வரலாறு படைக்க போகுது அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நிலவை தொட்ட ரஷ்யாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் அதை தொடர்ந்து சீனாவாகட்டும் எல்லா நாடுகளுமே ஒரு மத்திய பகுதியை, அதாவது நிலவோட ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்துட்டு தொட்டு அதை ஆராய்ச்சி செஞ்சிச்சு அப்படின்னும், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜான்வரியில் போன சீனாவோட விண்கலம் வந்துட்டு நிலவோட மறுபக்கம் டார்க் சைடு அப்படின்னு சொல்கிற இடத்த ஆராய்ச்சி செஞ்சிச்சு, அதோட தகவல்கள் தொடர்ந்து அனுப்பிட்டுருக்கு அப்படின்ற நிகழ்வுகள் இருந்தாலும், இப்போது நம்ம இந்தியா இது வரைக்கும் யாருமே அப்ரோச் பண்ணாத, இந்த மற்ற 3 நாடுகளும் அப்ரோச் பண்ணாத ஒரு பகுதியை போய் அப்ரோச் பண்ண போகுது அப்படின்றது, அதாவது தென் துருவம், நிலவோட தென் துருவம், இந்த துருவத்துக்கு யாரும் போனதில்லை அப்படின்னு இங்கே கரடு முரடான பகுதிகளை ஒரு பெரும் சவாலாக எடுத்துக்கிட்டு, இங்கே இருக்கிற சூழ்நிலையை வந்துட்டு தண்ணீர் இருக்கா, அதுக்கப்புறம் பனிப்பாறைகள் இருக்கா, இங்கே இருக்கிற தாது பொருட்கள் மினரல்ஸு, அதுக்கப்புறம் வேதிப்பொருட்கள் என்ன இருக்குது, இதோட நிலவோட நடுக்கம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஆராயறதுக்கு இங்கேருந்து சந்திரயான் 2 அப்படின்ற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்கு. இது ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்தியா நிலவோட மேற்பரப்பு ஆராய்ச்சி செய்கிறதுக்காக சந்திரயான் 1 அப்படின்ற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருந்துச்சு. இந்த விண்கலம் ரஷ்யாவோட துணையோட நிலவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதாவது இதில் இருந்த சில டெக்னாலஜிஸ் வந்து ரஷ்யாவோட கொலாபரேட் பண்ணி அங்கேருந்து நிலவுக்கு நம்ம அனுப்பியிருந்தோம். இது வந்து ஒன்லி இந்த சந்திரயான் 1 வந்து நிலவோட மேற்பரப்பை மட்டும், அந்த ஆர்பிட்ரேட் மட்டுமே வந்துட்டு ஆராய்ச்சி செஞ்சிச்சு அப்படின்னா, இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு. அதாவது நிலவில் தண்ணி இருக்கிற அதிசயத்தை நம்ம தான் கண்டுபிடிச்சோம், அந்த உண்மையை நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மிகப்பெரிய பெருமையும் நமக்கு இருக்குது. இருந்தாலும் கால இடைவெளி 2 வந்துட்டு இது வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த சமயத்தில், இந்த சந்திரயான் 1 ஏற்பட்ட சூரிய கருவி கோளாறு காரணமாக 1 வந்துட்டு அந்த ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இதன் மூலமாக வந்துட்டு இந்தியாவுக்கும் அந்த சேட்டலைட்டுக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு, அதை சுற்றுக்கலனுக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. அதனால் அதுலேருந்து எந்த மெசேஜஸும் நம்ம இந்தியா ரிசீவ் பண்ணல. அதுக்கப்புறமா அமெரிக்கா அதோட மைக்ரோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இது வந்து நிலவோட சுற்றுவட்ட பாதை 100 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு, இதனால தான் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற உண்மை திரும்ப வந்துட்டு நமக்கு வந்து அமெரிக்கா சொல்லியிருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இஸ்ரோ என்ன சொல்லிருச்சு, சந்திரயான் 1 போன பர்பஸ் 95% வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும், இங்கே நிலவில் தண்ணி இருக்குன்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையும் இந்தியா சொல்லியிருந்துச்சு. அதை தொடர்ந்து இது 2008 நடந்ததுக்கப்புறம் 2009 திரும்ப சந்திரயான் 2 வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னும், அதுக்கான அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்கள்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள், 2009 இன்றைக்கு 2019 வரைக்கும் தொடர்ந்து கடின உழைப்பின் மூலமாக இதில் போன வருஷம், அதாவது ஜூலை 15 இந்த சந்திரயான் 2 வந்துட்டு லான்ச் பண்ணுறதா இருந்துச்சு. கடைசி சமயத்தில் கடைசி 56 எல்லாமே வந்துட்டு ரெடியாகி எல்லாமே வந்துட்டு மக்கள் பார்வைக்கு இருந்த எல்லாருமே வந்துட்டு சந்திரயான் 2 வந்து நிலவை நோக்கி போகிறத வந்துட்டு பார்க்கறதுக்காக எல்லோரும் காத்திருந்த சமயத்தில், கடைசி நேரத்தில் அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணமாக அது வந்துட்டு தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இந்த ஜூலை 22 கடைசியாக அது தொழில்நுட்ப கோளாறை உடனடியாக 1.5 சரி செஞ்சு, திரும்பவும் 1.5 அது வந்து சோதனை ஓட்டம் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதோட நிலை வந்துட்டு இன்றைக்கி ஜூலை 22 அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன அக்டோபர் 22 2008 சந்திரயான் 1, இப்போது சந்திரயான் 2 வந்து ஜூலை 22 2:43 ஸ்ரீஹரிகோட்டாவோட சதீஷ் தவான் அப்படின்ற மையத்தில் இருந்து அனுப்பப்பட்டுச்சு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தமும் முழுக்க முழுக்க தொழில்நுட்பம் முழுக்க நம்ம இந்தியாவில் இருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்றது மிகப்பெரிய சாதனையாக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சந்திரயான் 1 வந்து ரஷ்யாவோட கொலாபரேஷனோட அவங்களோட சப்போர்ட்டோட தான் நம்ம நிலவுக்கு அனுப்பிச்சிருக்கோம் நிலவு மேற்பரப்பு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு. ஆனால் இப்போது முழுக்க முழுக்க தொழில்நுட்பம் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியாவோடது. இதில் பெருமையான விஷயம் அப்படின்னா கிரையோஜெனிக் என்ஜின், அதாவது வந்துட்டு கிரையோஜெனிக் டெக்னாலஜி அப்படின்றது திரவ எரிபொருளை வச்சு அதை வந்துட்டு ஏதாவது பூமியோட புவி விவசாயிக்கு மேலே போகும்போது
அதில் வந்துட்டு எரிபொருள் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணால் தான் அது வந்துட்டு எரிஞ்சு அதுலேருந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இந்த ராக்கெட் போகிறதுனால அதுக்கு திரவ எரிபொருள் அந்த டெக்னாலஜி வந்துட்டு ரஷ்யாவோ அமெரிக்காவோ நம்மகிட்ட கொடுக்க தயாராக இல்லை. இருந்த நிலையில் நம்மளாக அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இப்போது நிலவுக்கு நம்ம அமைச்சிருக்கோம். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ராக்கெட்டில் நம்மளோட வந்துட்டு மூணு செக்மெண்ட்டாக போயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சுற்றுக்கலன், அதாவது ஆர்பிட்ரேட்டர், அது வந்து இந்த நிலவோட சுற்றுப்பாதையை வந்துட்டு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னும், அதுக்கடுத்தது அங்கேருந்து பிரிஞ்சு போய் அதுக்கடுத்தது வந்துட்டு லேண்டர், லேண்டர் வந்துட்டு அங்கே நிலம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெதுவாக வந்துட்டு இறங்கணும், அதாவது 100 கிலோமீட்டர்லேருந்து அதுக்கப்புறம் மெதுவாக தொடர்ச்சியாக 30 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு நிலவில் மேற்பரப்பில் வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தென் துருவம் அப்படின்றது மேடு பள்ளம் அதிகமாக இருக்கிற இடத்துல, இதில் வந்துட்டு சரியான இடத்தை பார்த்து ஃப்ளாட் சர்ஃபேஸை பார்த்து அது வந்து லேண்ட் ஆகணும். இந்த நிலவில் அந்த சுற்றுவட்ட பாதையிலேருந்து சுற்றுக்கலன்லேருந்து இது பிரிஞ்சு போகிற அந்த 15 நிமிஷம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சரியாக வந்துட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி, அதாவது 6லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு நிலவை சென்றடையும் அப்படின்னும், ஓரளவுக்கு வந்து கழித்து சொல்லணும் 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி இது வந்து தொடரும் தொட்டு நிலவை வந்துட்டு அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து அதாவது அந்த லேண்டர்லேருந்து ரோவர் ஒன்று வெளில வரும், அந்த ரோவர் வந்துட்டு இங்கேருந்து அந்த ஃபோட்டோஸு எல்லா நிலவோட எல்லா இடத்தையும் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கும், அது வந்துட்டு மூவ் பண்ணும். இதோட ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம இது, அதாவது பூமியோட ஒரு நிலவோட ஒரு நாள், அதாவது பூமியோட நிலவோட ஒரு நாள் அப்படின்றது பூமியோட 14 நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்துட்டு இங்கேருந்து மெசேஜஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்படின்ட்டு நான் சொன்னாலே முன்னாடி சுற்றுக்கலன், அதாவது ஆர்பிட்டர், அதுக்கடுத்து வந்துட்டு லேண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ரோவர், இந்த மூணு இதிலும் அதாவது ரோவர் வந்துட்டு இங்கேருந்து ஃபோட்டோஸ் அந்த மெசேஜஸை எடுத்து இங்கேருந்து லேண்டருக்கு, அதாவது லேண்டருக்கு வந்துட்டு விக்ரம் லேண்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, விக்ரம் சாராபாய் அப்படின்றவங்களோட நினைவை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இஸ்ரோக்கு மிகப்பெரிய வந்துட்டு உருவாக்கத்துக்கு ரொம்ப வந்துட்டு துணையாக இருந்தவர் இந்த விக்ரம் சாராபாய், அதனால் அவங்களோட நினைவை விக்ரம் லேண்டர் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த விக்ரம் லேண்டருக்கு இங்கேருந்து பிரக்யான் அந்த ரோவர் இருக்கு இல்லையா, அந்த ரோவர்லேருந்து மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இந்த லேண்டருக்கு வரும் அப்படின்னா, இந்த லேண்டர்லேருந்து அந்த சுற்றுக்கலான் இருக்குல்ல ஆர்பிட்ரேட்டர் இருக்குல்ல, அந்த ஆர்பிட்ரேட்டருக்கு மெசேஜஸ் எல்லாமே பாஸ் ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்பிட்ரேட்டர்லேருந்து நகராட்சி நிலையத்துக்கு வந்துட்டு மெசேஜஸ் வரும் அப்படின்னும் இந்த டெக்னாலஜி சொல்லப்படுது. இதில் நான் தொடர்ந்து சொல்லும்போது இப்போ சந்திரயான் 1 பற்றியும் சந்திரயான் 2 பற்றி பார்த்துருவோம். இதில் நம்ம தமிழகத்துக்கு என்ன மிகப்பெரிய பெருமை, நம்ம தமிழகம் இதில் வந்துட்டு பெரிய பேக் போன் அப்படின்னு சொன்னே எதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நிலவோட சர்ஃபேஸ் நான் ரோவர் சொன்னது பார்த்தீங்களா, அதாவது ஏன்னா நிலவோட சர்ஃபேஸில் வந்துட்டு நகர்ந்து போகிறதுக்கும் முன்னோக்கி நகர்ந்து போகிறதுக்கும் பின்னோக்கி நகர்ந்து போகிறதுக்கும் அந்த ரோவரை இங்கே நம்ம எர்த்தில் செக் பண்ணுறதுக்கு நிலவோட ஒத்த நிலவில் இருக்கிற மாதிரியே மண் வந்துட்டு நம்ம இந்தியா நம்ம இந்தியாவில் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் வந்து செக் பண்ணும்போது தேவை அப்படின்றது தேடும்போது, இது உலக நாடுகள் மொத்தமும் வந்துட்டு அமெரிக்காவில் இருந்து தான் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த மண் கிடைக்குது அப்படின்னும், இந்த மண் வந்துட்டு அதாவது 1 கிலோ அப்படின்றது $750, கிட்டத்தட்ட $750 நம்ம இந்திய மதிப்பில் x70னா எவ்வளோ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, இவ்வளோ பெரிய தொகையை அதுவும் நமக்கு வந்துட்டு இந்த ரோவரை வந்து செக் பண்ணி பார்க்குறது 60 டன் மண் நமக்கு தேவை அப்படின்ற நேரத்தில், இந்த மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி உலக நாடுகளே வந்துட்டு அமெரிக்காவிட்ட மட்டுமே கருங்கிட்டு இருக்கிற அந்த நிலவு மண் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம சேலத்தில் கிடச்சிது அப்படின்றது பெரிய மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் சித்தம்பூண்டி அப்படின்ற இடத்துல அந்த அதாவது எப்படின்னா நிலவில் இருக்கிற அந்த அந்த மணற்பரப்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அனாத்த சைட் அப்படின்ற இங்கே இருக்கிற நம்ம பாறைகள் ஒத்து போகுது அப்படின்னும், அந்த பாறைகளோட துகள்கள் ரொம்ப மெல்லிசாக வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி அதை வந்துட்டு நிலவு மேற்பரப்பு மாதிரியே உருவாக்கி அதில் அந்த ரோவரை வச்சு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சேலம்ல சித்தம்பூண்டி அந்த இடத்துல இருக்கிற இந்த பாறைகள், இந்த பாறைகள்லேருந்து எடுக்கப்பட்ட மணல் வந்துட்டு நிலவில் இருக்கிற மணலை ஒத்து இருந்ததுனால இதனோட ஆராய்ச்சியை ஈஸியாக வந்துட்டு இங்கேயே வந்துட்டு சோதனை ஓட்டம் செஞ்சு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஏதுவாக இருந்ததுனால இது வந்துட்டு தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்றத முதல்ல சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது நிலவு மண் நம்மளோட ரோவரை செக் பண்ணுறதுக்கு கிடச்சிது, அதாவது அமெரிக்காவில் மட்டுமே இருக்கிற அந்த மண் வந்துட்டு நம்ம தமிழகத்தையும் இருக்குது அப்படின்றது, அதுவும் சேலத்தில் சித்தம்பூண்டின்ற இடத்துல இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அடுத்து ரெண்டாவது சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன கிரையோஜெனிக், அதாவது திரவ எரிபொருளை கொண்டு போகிற அந்த டெக்னாலஜி, கிரையோஜெனிக் டெக்னாலஜி, இது வரைக்கும் அமெரிக்காக்கிட்ட ரஷ்யாக்கிட்ட இருந்த சூழ்நிலையில் இப்போது நம்ம இந்தியா சொந்தமாக அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணாங்க. அந்த டெக்னாலஜி டெவலப் ஆன இடம் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் மகேந்திரகிரி, அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மகேந்திரகிரி இஸ்ரோவோட ஒரு ரிசர்ச் சென்டர் அந்த இடத்துல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட கூடுதல் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம், இதையும் நம்மளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு தமிழன் அப்படின்றதுல தமிழன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பெரிய ஒரு சாதனையை செஞ்சிட்ருக்கான், தமிழன் மிகப்பெரிய சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளி அப்படின்றதுக்கு இதோட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருந்திருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இஸ்ரோ இதில் அமெரிக்காவும் சரி
ரஷ்யாவும் சரி அவங்களோட டெக்னாலஜியை கொடுக்காத பட்சத்தில் நம்ம இங்கேருந்து நம்மளோட சயின்டிஸ்ட் எல்லோரும் கஷ்டப்பட்டு அந்த டெக்னாலஜி கிரியோஜெனிக் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரெண்டாவது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம். அதாவது நிலவுமன் ஃபஸ்ட்டு, இதுக்கு அடுத்தது இப்போ வந்துட்டு கிரியோஜெனிக் டெக்னாலஜி, இது ரெண்டும் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதை விட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரோவோட சேர்மன், அதாவது இஸ்ரோவோட தலைவர், இவரோட தலைமையில் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த விண்கலம் அனுப்பப்பட்டுச்சு. அவரோட பேர் டாக்டர் கே சிவன். இந்த டாக்டர் கே சிவன் வந்து நாம் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் அப்படின்னா, இவரும் நம்ம தமிழ் மண்ணை சேர்ந்தவர் அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னும 48 நாட்களில், அதான் நான் சொன்னதுபடி செப்டம்பர் 6-8க்குள்ளே நிலவை போய் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நீர்வளத்தை பற்றியும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தாது உப்புகள் பற்றியும், வேதி மூலக்கூறுகள் பற்றியும் நமக்கு நிறைய மெசேஜஸை இந்த நிலவில் இருக்கிற இந்த ரோவர் மூலமாக, ரோவர்லேருந்து லேண்டர் மூலமாக, லேண்டர்லேருந்து அந்த ஆர்பிட்டர் மூலமாக, ஆர்பிட்டர்லேருந்து நமக்கு கிடைக்க போகுது. இந்த நிகழ்வு மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, இந்த 48 நாட்களுக்கு அப்புறம் அது நிலவில் சேஃபாக லேண்ட் ஆகி இந்த மெசேஜஸ் எல்லாம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, மனித வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படின்றது நிலவில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்ம இந்தியா தான் முதல்ல செஞ்சுருக்கு. இப்படி இந்தியா செஞ்சுருக்கிற மிகப்பெரிய சாதனை எப்படி நம்ம இந்தியராக எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமோ, அதே மாதிரி இந்த இந்தியாவோட சாதனைக்கு முதுகெலும்பாக இருந்த நம்ம தமிழகம் அப்படின்றதுல இன்னும் கூடுதல் சந்தோஷம் நம்ம தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும். இதை சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணணும்னு நினச்சேன். ஜெய்ஹிந்த்.